In the video, we have Nothing Phone 1 versus Samsung Galaxy S20 FE. இந்த ரெண்டு கூட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு ஃபோனுமே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் பாயிண்ட்ல தான் இருக்கு, 34,000 ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ உங்களோட பட்ஜெட் 34,000 இல்லை 35,000, சூப்பரான ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நத்திங் பெஸ்ட்டா இல்லை S20 FE பெஸ்ட்டா, இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எடுத்தோடனே இந்த ஃபோனில் நம்ம பில்ட் அண்ட் டிசைனை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நத்திங் ஃபோன் 1 தான் டாப்பில் நிற்க போகுது. ஏன்னா நத்திங்கில் உங்களுக்கு கிளாஸ் பாடி ப்ளஸ் அலுமினியம் ஃப்ரேமோட வரும், ஆனால் அதுவே S20 FE-ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ ப்ரீமியமான ஃபீல் உங்களுக்கு இங்கே நத்திங்கில் தான் கிடைக்கும். ஸோ பில்ட்லேயும் சரி டிசைன்லேயுமே சரி கண்டிப்பாக நத்திங் தான் இங்கே வின் பண்ண போகுது, பிகாஸ் அந்த லைட் எல்லாமே சேர்த்து டிசைன்லாம் இதுக்கு அப்படியே டாப்பில் தூக்கி விட்ருவோம். அது ஓகே, பில்ட் அண்ட் டிசைன் நத்திங்க்கு தான். அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா, நத்திங் ஃபோனில் நமக்கு 6.55 இன்ச் கொண்ட ஒரு ஓலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவே S20 FE-ல பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு டிஸ்பிளேலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஸ்பெக் இருந்தாலும் சில விஷயங்களில் நத்திங் ஃபோன் 1 டாப்பில் தான் இருக்கும். ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது, ரெண்டு ஃபோனுமே HDR10+ சப்போர்ட் பண்ணுற ஃபோன் தான். தென் இந்த நத்திங்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதோட பீக் பிரைட்னஸ் வந்து 1200 nits வரைக்கும் இதில் பிரைட்னஸ் அதிகமாகும். பட் அதுவே சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 670 nits வரைக்கும் தான் பிரைட்னஸ் போகும். ஸோ பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பாக இங்கே நத்திங் தான். பட் அதே நேரத்தில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலும் எனக்கு இந்த சாம்சங்கோட கலர்ஸ் ரொம்பவே ரிச்சாக தெரிகிற மாதிரி தெரியுது. பட் நத்திங்கும் அது குறை சொல்ல முடியாது, பட் ஸ்டில் உங்களோட சாய்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இங்கே சாம்சங் தெரியுது, உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் அடுத்து உள்ள ப்ராசர் கண்டிப்பாக இங்கே டாப்பில் நிற்க போகிறது S20 FE தான். ஏன்னா S20 FE-ல நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 865 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, 865, இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர். ஸோ சாம்சங் ஃபோனில் ஒரு ஸ்னாப்ட்ராகன் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் இருக்குது. அந்த பக்கம் அதுவே நத்திங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778G+, எப்படி பார்த்தாலுமே இது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வர்றப்போ சாம்சங்கை கண்டிப்பாக அடிச்சிக்க முடியாது இந்த ஃபோன். ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம அப்படியே தூக்கி சாம்சங் கொடுத்துடலாம். தென் அடுத்தது கேமராஸ். கேமராஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நத்திங்கில் நமக்கு ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே 50MP ஒரு சென்சார் தான். பிரைமரி சென்சார் வந்து சோனியோட IMX 788 or 766 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சாராக சாம்சங்கோட JN1 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து ஒரு அல்ட்ரா ஒயிட் சென்சார். இதுவே சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்சார் கொடுத்துருக்காங்க, மூணுமே ஒரு பெர்ஃபெக்ட் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நார்மலு, ஒரு அல்ட்ரா ஒயிடு, ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ். நார்மலும் அல்ட்ரா ஒயிடும் பார்த்தீங்கன்னா 12MP சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே டெலஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 8MP சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன தான் 12MP இருந்தாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நத்திங்கோட அந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸையும் இதையும் நம்ம சைட் பை சைடு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நத்திங்கில் வந்து பேக்ரவுண்டு அது வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் சாம்சங்கில் நம்மளால் ஸ்கைஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இது வந்து சாம்சங்க்கு ஒரு அதிகமான பாயிண்ட் தான். ப்ளஸ் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு வந்தாலுமே சாம்சங்கில் நம்மளால் 4K 60fps ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் நத்திங்கில் 4K 30 தான் அலவுட். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நத்திங்கில் 16MP ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுவே சாம்சங்கில் 32MP சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பாக இங்கே சாம்சங்கு தான் இங்கே பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ கேமராவுமே என்னை பொறுத்த வரைக்கும் சாம்சங் தான் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. தென் அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொஞ்சம் நமக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நத்திங் வந்து ஆண்ட்ராய்டு 12 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியே இருக்கிற ஒரு நத்திங் யூஐயில் ரன் ஆகிட்டு இருக்கு. நத்திங் ஓஎஸ் அவங்க சொல்கிறாங்க, பட் அது யூஐ தான். எதுவே இந்த பக்கம் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா அது 1UIல ரன் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலே 1UI ஒரு தரமான யூஐ தான். ஸோ இந்த சாம்சங் ஃபோன் வந்து லான்ச் ஆகிறப்போ Android 10 லான்ச் ஆச்சு. இப்போ 11, 12 இப்போ ஓடிட்டு இருக்கு, ப்ளஸ் 13 அப்டேட் இதுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா 13 இந்த சாம்சங் கூட அப்டேட் முடியுது அப்படின்னு அர்த்தம். இதுவே நத்திங்க்கு பார்த்தீங்கன்னா அது வரும்போதே Android 12 தான் வந்திருக்கு. ஸோ 13, 14, 15 அதுக்கு வரும் அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட்ஸ்னு வந்தால் இந்த இடத்துல நத்திங் தான் ஜெயிக்கும். அடுத்து பேட்டரின்னு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஃபோன்லேயுமே 4500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நத்திங்கில் வந்து 45W சார்ஜர் தனியாக சேல் பண்ணுறாங்க, நம்ம ஃபோனில் 33W தான் சப்போர்ட் பண்ணும். சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா 25W சப்போர்ட் பண்ணும். ரெண்டு ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய வயர்லெஸ் டிவைசஸ் எதுவும் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். ஏன் ஃபோனை கூட சார்ஜ் போட்டுக்கலாம், பட் ஸ்பீடு கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தென் அடுத்து ரெண்டு ஃபோன்லேயுமே 5G சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் ரெண்டு ஃபோன்லேயுமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா NFC நத்திங் ஃபோன் ஒன்றில் Bluetooth 5.2 சப்போர்ட் இருக்குது, சாம்சங்கில் Bluetooth 5.0 சப்போர்ட் இருக்குது. தென் நத்திங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, சாம்சங்கில் IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த IP ரேட்டிங்லையும் உங்களுக்கு சாம்சங் தான் பெஸ்ட்டாக இருக்க போது. ஸோ இதில் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங்கில் வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸ் நத்திங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ ஃபைனலாக என்னுடைய தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயின் ப்ரிஃபரன்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப நான் கண்டிப்பாக சாம்சங் S20 FE தான் போவேன். உங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பில்ட் அண்ட் டிசைன் அப்புறம் அப்டேட்ஸ் இந்த ரெண்டுமே முக்கியம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நத்திங் ஃபோன் தான் போயாகணும். நத்திங் ஃபோனாகவே இருந்தாலும் இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வாங்க, அதை தான் நேற்று வீடியோ சொல்லியிருப்பேன், பார்க்கலாம் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டு விட்டுருங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கூட சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர் வி ஃப்ரம் ஆர் வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப். Oh, 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 o